நம்ம வந்து தென்கரும்பலூர் வில்லேஜை வந்து வீணாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு நல்ல கிராமம். பாருங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு அரச மரம், அழகான அரச மரம். இதில் வந்து வேண்டுதலுக்காக அந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு. சுத்தி வந்த மரங்கள், அதுக்கப்புறம் வந்து குறிஞ்செடிகள். இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன கோயில் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கள்ளி, இந்த மாதிரி வித்தியாசமான செடிகள் அங்க பாக்கலாங்க. அந்த பாரு, அங்க பட்டர்ஃபிளை, பட்டர்ஃபிளை அல்ல, எவ்வளவு அழகா பட்டர்ஃபிளை பாருங்க. சுத்தி இதெல்லாம் எடுப்பான். இந்த இடம் காடு, நல்ல காட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். நல்லா இயற்கை சூழ்ந்த அந்த சைட்ல பாருங்க, சைட்லாம் பாருங்க, அற்புதமான ஒரு பகுதியா இருக்கு. இங்க பாருங்க, சப்பாத்தி எல்லாம் வந்து இந்த கல்லாம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாருங்க. சுத்தி பாருங்க, அட்டகாசமா இருக்குல்ல. நல்ல ஒரு காட்டுக்குள்ள அடந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு காடு, காடு எப்படி இருக்கு பாருங்க. உள்ள போயே முடியாது, போய் வரவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தி. இந்த பாதையை வந்து, இந்த பாதையை வந்து நம்ம விட்டாக்கா இங்கே, இந்த பாதையை வந்து நம்ம விட்டாக்கா வேற எங்கேயும் வந்து நம்ம போக முடியாது, இந்த இடத்த வந்து கடக்க முடியாது. அந்த அளவு பயங்கர அடர்த்தியான காடா இருக்கு. விலங்குகள், காட்டு விலங்குகள் இருக்குமா என்னன்னு தெரியல. மரங்கள்லாம் ரொம்ப பயத்தை கொடுக்குதே, ஒரு கிளி கிளியை ஏற்படுத்துதே. இருந்தாலும் வந்து இது வந்து மனிதர்கள் போயிட்டு வர, அதாவது விவசாய நிலங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம போகிற பகுதிகளுக்கு வந்து போகிற ஒரு வழிதான். ஆனால் எப்பயாவது ஒருத்தர் தான் வந்து, ஏதாவது ஒரு முறை தான் வந்து யாராவது போயிட்டு வந்துட்ருப்பாங்க, தொடர்ந்து போக மாட்டாங்க. இங்கே வந்து டேம்லேருந்து வர்ற வாய்க்கால் ஒன்று, கால்வாய் ஒன்று இருக்குது. இது வந்து பாசனத்துக்கு வந்து இந்த கால்வாய் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து மழைக்காலங்களில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வரும். மழைக்காலங்களில் வந்து இந்த டேம் ஃபுல்லாக, அதாவது அந்த மட்டத்துக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணீர் மட்டம் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் வந்து தண்ணீர் வரும். இதில் வந்து நல்லா பசங்க வந்து இந்த சம்மர்லாம் பசங்க வந்து நல்லா குளிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த கால்வாயெலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நல்ல கால்வாய் போயிட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து காடு, தொடர் காடுகள் இருக்கிறதுக்கு அப்புறம் என்னென்னவோ தெரியல. எல்லாம் எல்லாம் காய்கள், இங்கே பாருங்கள், வித்தியாசமான காய்கள். யூக்கலிப்டஸ், பெரிய யூக்கலிப்டஸ் மரம், பட்டாம்பூச்சிகள், கணக்கு வழக்கில்லாத பட்டாம்பூச்சிகள்ங்க, எங்கே பார்த்தாலும் பட்டாம்பூச்சிகள். அப்பா என்ன ஒரு இயற்கை சூழ் பகுதி.
அடர்ந்த காடு. இந்த மாதிரி எப்பயாவது ஒரு சிலர் போவாங்க, அவ்வளோதான் ட்ராவல் பண்ணுவாங்க, மற்றபடி யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க இங்கே. இந்த மாதிரி யாராவது அந்த ஊருக்கு போகிறவங்க போவாங்க. இயற்கையை வந்து சீரழிக்கிறது வந்து நம்ம எப்படின்றது வந்து இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளவு வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து இங்கே கிடக்க போகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து அந்த நீர்நிலையை வந்து கெடுக்கிறது. இங்கே பாருங்கள் அவ்வளவு பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து நீர்நிலையோட அந்த எக்கோ சிஸ்டத்தையே வந்து இதெல்லாம் கெடுத்துரும். இந்த தண்ணி வந்து போக முடியாத அளவுக்கு இந்த இடம் அடைச்சிட்ருக்கு பாருங்கள். அதனால தான் நீர்நிலை வந்து சரியாக போகிறதில்ல. இந்த காடு இருக்குல்ல, இந்த காடு வந்து ரொம்ப அடர்த்தியான காடு மட்டும் இல்லை, இங்கே யாரும் உள்ளே அதிகம் போகிறதில்ல. அதேமாரி வந்து இந்த உள்ள சில காட்டு செடிகள் இருக்கும்போது அந்த முக்கியமான சில உணவுப் பொருட்கள் வந்து இது உள்ளே தான் இருக்கும். இது உள்ளே தான் இந்த பறிச்சிட்டு வருவாங்க. அதாவது சில நேரங்களில் வந்து இந்த 21 வகையான காய்கறிகள் வச்சு, காட்டு காய்கறிகள் வச்சு அந்த சமைச்சு அவங்க பொங்கல் டைமில் வந்து செய்வாங்க. ஒரு கூட்டு காய்க்குழம்பு செய்வாங்க. அதுக்கு வந்து இந்த காடு, அந்த அடர்த்தியான காடு உள்ளே போய் தான் பறிச்சிட்டு வருவாங்களாம் சொல்லுவாங்க. பாருங்க ரொம்ப பயங்கரமான காடு. இது உள்ள மாடுகள்லாம் கூட ஒன்றும் போய் மேற மாதிரி தெரியல. ஆவாரம்பூ செடி ரொம்ப மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த பூ. இதை வந்து சுகருக்கு இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துவா சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆவாரம் செடி. இதுதான் ஈச்சமரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஒரு வண்டு, இது ஈச்சமரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குற்று செடிகள் வந்து நிறைய இருக்கும். இது வந்து ஒரு ஈச்ச மரம். சப்பாத்தி வந்து எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்க. சப்பாத்தி மரம், மூங்கில் மரம், இதுதான் மூங்கில் புதர்னு சொல்லுவாங்கல்ல பாருங்க. இந்த மாதிரி ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து போகிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆனாலும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நடக்கணும். இந்த மாதிரி வனப்பகுதிகளில் வந்து பாம்புகள், தேள், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கும். அதேமாரி வந்து வனவிலங்குகளும் அப்பப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதுகாப்பு அம்சம் இல்லாமல் நம்ம வந்து போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்களை வந்து நம்ம அழைச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே போகணும். எந்த நேரத்தில் எப்போ எது வரும்னே நம்ம சொல்ல முடியாது. அந்தளவு ஒரு ஆபத்தான வனப்பகுதி இது. ஆனாலும் வந்து மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த பகுதி வந்து அவ்வளவு அபாயமானது இல்லை. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரியாமல் வந்து போகக்கூடாது. இங்கே பாருங்க ஒரு இது வித்தியாசமான கள்ளிச்செடி இருக்குது. பட்டாம்பூச்சிகள் பாருங்க, நல்ல இயற்கையான இடத்துல தான் பட்டாம்பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதான் நிறைய இருக்குது பட்டாம்பூச்சிகள்.
ரோடு வந்து அங்கங்கே போயிட்டு இந்த டிராக்டர்லாம் போயிட்டு ரோடு வந்து பயணம் போயிருக்கு. நல்லா பள்ளமாக இருக்கு. குறுக்கு ஒத்தையடி பாதைகள் போகுது. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. அதெல்லாம் இதெல்லாம் வண்டி போகிறதே கஷ்டம். அந்தளவுக்கு டிராக்டர் போயிட்டு ஆஹா, இங்கே பார்த்தாலும் பல வகை அதாவது பேர் தெரியாத ஒரு மரங்கள்ங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரே அடர்த்தியாக இருக்கு. இங்கே இங்கே கள்ளி கருவேல மரங்கள், இப்படி ஏகப்பட்ட மரங்கள், சில பூக்கள் வந்து அழகாக பூத்து குலுங்குது பாருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சமாக இருக்கு. பூக்கள் பாருங்க, அழகான பூக்கள். இதே தான் நிறைய இருக்கு. முடிச்சுட்டு வீடு போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் போ, லெஃப்ட் போ, அவங்க வழி விடு. எத்தனை பேர் போறாங்க? வண்டியில் எத்தனை பேர் போகிறாங்க?